அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாளைக்கு ஆடி மாதத்தோட முதல் நாள், ஆடி பிறப்புன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படி நம்ம அந்த ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து வீட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக வந்து நம்ம இந்த ஆடி மாதத்தில் செய்வோம். ஏன் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கும். அதுவும் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்தை வரவேற்கக்கூடிய வகையில் நாளைக்கு ஆடி மாதத்தோட முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய 5 விஷயங்கள் என்பது என்ன அப்படின்னு நம்ம இதை பதில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப எளிமையான சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வந்து வாழ்க்கையில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல் விஷயமாக நம்மளுடைய வீட்டையும் சரி, பூஜை அறையும் சரி, பூஜை பாத்திரங்களையும் சரி நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலுமே சரி, நாளைக்கு காலையில் சனிக்கிழமை விசேஷமாக நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த வகையில் சுத்தம் சோறுபோடுன்னு சொல்லுவாங்க. அந்த சுத்தம் வந்து நம்ம சரியாக இருக்கணும். சுத்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த சுத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம். இல்லை முடியல, வெள்ளிக்கிழமையில் செய்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை காலையில் நம்ம எழுந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு புதுசாக வந்து பொட்டு வச்சு நம்ம அலங்காரப்படுத்தணும். எப்போவுமே சரி, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறதுனால நம்ம புதுசாக ஒவ்வொரு வாரமும் சரி விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா நம்ம அம்பாவை வழிபடும். நம்ம வீட்டில் எந்த அம்மன் இருந்தாலும் சரி, அந்த அம்மனை நம்ம வந்து பூ பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்ய போகிறோம். விக்கிரகமாக வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு எல்லா அம்பாளுக்கும் வந்து அபிஷேகம் ஆராதனை செய்யணும்னு சொல்கிறது. இல்லை படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பூ சாற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குலதெய்வம். குலதெய்வம் உங்களுக்கு தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, மனதாரவாவது நம்ம நாளைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம மனசில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம் இல்லையா, அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நாளைக்கு அந்த முதல் நாள் நம்ம குலதெய்வத்கிட்ட செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் அந்த பதிவோட கடைசியில் சொல்கிறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஸ்கிப்பாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சிடணும். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலே நம்ம குளிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறதுன்றது ரொம்ப அதை விட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எல்லா சுவாமி படத்தையும் முதல் நாளே நம்ம தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். இல்லை அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம சனிக்கிழமை காலையிலே எழுந்து திரும்பவும் பூஜை படங்கள்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணணும். வேப்பிலை மகா மருதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு பிடித்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வேப்பிலை கிடைச்சது அப்படின்னா அதையும் வாங்கி அம்பாளுக்கு வந்து நம்ம பூ சாற்றுவது மாதிரியே வேப்பிலையும் சாற்றணும் அப்படின்றதா அம்பாலோட மனம் மகிழும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த வகையில் உங்கள் வீட்டில் வேப்பிலை கிடச்சிது அப்படின்னா நாளைக்கு அதை எடுத்து அம்பாளுக்கு கொஞ்சமாக அதை சாத்திடுங்க. எப்பவும் போல் நம்ம நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மடம் இருந்தால் அந்த துளசி இலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் சாத்தி நம்ம அவங்களையும் வந்து நமஸ்காரம் செய்துக்கணும். துளசி வந்து மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்றதுனால பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி தாயாரோட ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவங்களையும் வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு முதல் நாள் அதுமாக குலதெய்வத்துக்கு முன்னாடி இந்த 1 ரூபாய் நாணயத்தையோ இல்லை 11 ரூபாய் நாணயத்தையோ நம்ம எடுத்து முடித்து வைத்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த 30 நாள் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதை மறக்காமல் குலதெய்வ உண்டியில் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 10 ரூபாய், அதுக்கு மேலே 1 ரூபாய் இருக்கும் அந்த நாணயம். அப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம், ஒரு செம்பு பானையோ இல்லை பித்தளை பானையோ இல்லை வெள்ளி பானையோ வச்சுனா எடுத்து வச்சு அதில் நீர் முழுக்க நிரப்பி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் சிட்டிகரம்னா அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம வேண்டுதலை வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் தயார்படுத்தி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. நாளைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுக்காக நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா நாளைக்கான வேலை வந்து நமக்கு பாதியாக குறையும். அதனால தான் இது வந்து குங்குமம், தாழம்பூ குங்குமம். இது இந்த குங்குமம் வந்து நாளைக்கு மறக்காமல் நம்ம குங்கும அர்ச்சனை செய்யணும். அம்பாரோட 108 போற்றிகள் தெரிஞ்சதுன்னா சொல்லி நம்ம குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமம் எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு இந்த குங்குமம் அப்படின்னு கேட்டுனா நம்ம வச்சுக்கிறதுக்கு தான். அந்த குங்குமம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதுக்காக வாங்கி வச்சுருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேலை வந்து உங்களுக்கு பாதியாக குறையும் கண்டிப்பாக. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த நீர். இந்த நீரில் தான் வந்து நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் செய்கிறோம். அதனால் அந்த நீர் எடுத்து வச்சுக்கோங்க.
அம்பாள் படம் இல்லை, விக்கிரகம் இல்லை அப்படின்னா கூட சரி, குலதெய்வ ஃபோட்டோ இல்லை வீட்டில், நான் வெறும் விநாயகர் படம் மட்டும்தான் வச்சு நீங்கள் வழிபடுறோம் அப்படின்னா கூட சரி, இந்த மாதிரி ஒரு செம்பிளை நீர் நிரப்பிட்டு அதில் வந்து நம்மளுடைய தெய்வங்கள் இருக்கிறதா நீங்கள் நினைத்து பாவனை செய்து அவங்கள வழிபடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அது மாதிரி நம்ம செய்யலாம். இந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்து அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கலசம். நாளைக்கு வந்து அம்பாளுக்கு முன்னாடி கலசம் வைத்து கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் கலசம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நிரந்தர கலசம் தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த நிரந்தர கலசம் வந்து நம்மளுடைய பூஜா ஸ்டோர்லேருந்து வாங்க நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, இந்த கலசத்தை வந்து நம்ம அம்பாளை ஆவாகனம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாமான்னு. கண்டிப்பாக அதுக்காகத்தான் நான் அதை கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே. உங்களில் யாருக்காவது நீங்கள் என்ன வாங்கலை இந்த கலசம் அப்படின்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன், அதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு வேணும்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். நம்மளுடைய பூஜா ஸ்டோர்லேயே கிடைக்கிது இந்த பெர்மனண்ட் கலசம். ஸோ இந்த கலசத்தில் வந்து நான் ஏற்கனவே வந்து என்ன பொருள்லாம் போட்டு வைக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த பொருளை வந்து நம்ம நாளைக்கு முதல் தேதி அதுவுமா மாற்றணும். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவில் நான் சேர்த்துருக்கேன். மாற்றிட்டு இந்த கலசத்தில் வந்து நம்ம அம்பாளை வந்து நாளைக்கு ஆவாகனம் செய்வதற்காக நாளைக்கு நம்ம சில பூஜை முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்து ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம ஆவாகனம் செய்து அவங்கள வந்து நம்ம வழிபடலாம். நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் வந்து அந்த பெண் தெய்வம் வந்து யாராக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நாளைக்கு நம்ம வழிபடணும். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறதுனால எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து உங்களோட இல்லம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்து அந்த அம்மனை வந்து நம்ம இந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து அவங்கள 108 போற்றிகள் சொல்லி மனதார வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். கலசம் அப்படின்றது வந்து வீட்டில் நிரந்தரமாக வச்சுக்கலாமா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய விருப்பம் தான், வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. வச்சுக்கிறது அப்படின்றது உங்கள் விசேஷம்தான். இந்த நிரந்தர கலசம் வந்து வாங்கி நிறைய பேர் பயன்படுறதை பற்றி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறது மூலமாக அது 4 பேருக்கு நன்மையை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு திருப்தின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கலசத்தை உங்களுக்கு கொண்டு சேர்த்ததுக்கு நான் நிஜமாக வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன். இது தாழம்புக்குங்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அர்ச்சனை செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். புதுசாக வாங்கி பயன்படுத்தணும்னா ரொம்ப விசேஷம், நல்ல வாசனையே நறுமணமாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சமயபுரம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ அங்கே வாங்கினது தான் இது. ஏன்னா நம்ம குங்குமம் மட்டும் பார்த்திங்கன்னா கோவிலில் வாங்குறது அப்படின்றது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் நான் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்பப்போ எப்போ கோவிலுக்கு போனாலும் குங்குமம் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். குங்குமம் நிறைய சேர்த்து வைக்கிறதுன்றது வீட்டில் ரொம்ப விசேஷம்தான். அப்பப்போ ரொம்ப கம்மியாகவும் இல்லாமலும் இருக்க வேண்டாம் வீட்டில் குங்குமம் மட்டும். இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய பேர் வந்து இன்னும் காமாட்சி அம்பாள் விளக்கெலாம் இருக்கான்னு கூட கேட்டிருக்கீங்க. நிறைய இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. உங்க நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இவங்க தான் வந்து காஞ்சி காமாட்சி அம்பாள். இவங்கள அமைப்பு தான் வந்து விளக்கில் இருக்கும். ஸோ அவங்கள தான் வந்து நம்ம காஞ்சி காமாட்சி அம்பாள் விளக்குன்னு சொல்லுவோம். மற்ற விளக்கில் வந்து கஜலட்சுமி அம்பாள் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த விளக்கெலாம் தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நான் யாரையும் வாங்குறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தவே மாட்டேன், அன்னைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுடைய விருப்பம்தான். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.